Hi friends, ellarkum vanakkam. Welcome to Green's Recipe Video. Kalaiyila enna uthikonga? Adutha pattai, elakkai, krambu, sombu ellam pottukrom. Adutha nam idhula konjam oru rendu vengayatha vetti vechirukom. Adai cut pandrom adha. தக்காளியை கட் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம புளி பேஸ்ட் ஆட் பண்ணுறோம். அடுத்து நாம் இதில் ஒரு ரெண்டு தக்காளியை வெட்டி வச்சுருக்கோம். அந்த தக்காளி இதில் ஆட் பண்ணுறோம். தக்காளி வந்துட்டு நல்லா மசிய வதங்கணும். இதில் பொடி எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கிறேன். மல்லிப்பொடி, மக்கள் பொடி, உப்பு எல்லாம் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இதில் நம்ம வந்துட்டு கொஞ்சம் கம்மியாக பார்த்து சேர்த்துக்கணும். நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். எங்கள் வீட்டில் குழந்தைங்க அதிகமாக காரம் சாப்பிட மாட்டாங்க. ஸோ நான் கம்மியாக சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ நீங்கள் சேர்த்துக்கலாம். இதுதான் நான் மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கன். கொஞ்சமாக மல்லித்தூள், மிளகாத்தூள் அண்ட் உப்பு, கொஞ்சமாக தயிர் போட்டு மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன். இதை இப்போ நம்ம குழம்புல ஆட் பண்ணிக்கலாம். தீயை கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி நான் இதில் ஒரு உருளைக்கிழங்கு சேர்க்க போகிறேன். யாருக்கெல்லாம் சிக்கனில் உருளைக்கிழங்கு சேர்த்தா ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுறேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் சிக்கனில் உருளைக்கிழங்கு சேர்க்கும்போது, அது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். சேர்க்க உப்புலாம் சேர்த்துக்கலாம். தேவைப்பட்ட உப்பு சேர்த்துக்கலாம். காரணம் சிக்கன் வந்த அளவுக்கு நல்லா வதங்கி இருக்கு அப்படின்ட்டு எண்ணெயில் வேணும். நல்லா வதங்கி இருக்கணும். நெக்ஸ்ட்டு நம்ம தண்ணி ஆட் பண்ணலாம். இப்போ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளோட சிக்கன் எப்படி இருக்கணும். இப்போ நம்ம இதில் என்ன பண்ண வேணும். இப்போ இதில் நான் வந்துட்டு ஒரு ஸ்பூன் சோம்பு தூள் அண்ட் ஒரு ஸ்பூன் பெப்பர் ஆட் பண்ணுவேன். அடுத்து ஒரு ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணணும். இதில் நம்ம அதை வரைக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் தண்ணியை ஊற்றி நான் கொஞ்சம் வேக விட்டுருக்கேன் சிக்கனை. இந்த நேரத்தில் நாம் கொஞ்சம் மல்லி எல்லாம் இதில் சேர்த்துருக்கோம். கொஞ்சம் நமக்கு கொஞ்சம் வாசமாக இருக்கும். இறக்குன அப்புறம் கொஞ்சம் மல்லியில் போடலாம். இப்போ சேர்த்தானா நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அப்புறம் கடைசி இறக்குன பிறகு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இது பேச்சுலருக்கு ரொம்ப ஈஸியான ரெசிபி. டக்குன்னு செஞ்சிடலாம் இந்த ரெசிபியை. தேங்க்யூ எவ்ரி ஒன். ரொம்ப நன்றி. இவ்வளோ நேரம் எங்கள் வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ.